ராஜ்மௌலி டைரக்ஷனில் வெளிவந்த திரைப்படம் தான் RRR. இந்த RRR திரைப்படம் வந்து கடந்த ஆண்டு 2022 வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ரிலீஸ் ஆகி வந்து வசூல்லையும் சரி, வேர்ல்டு வைடாக சரி, தரத்துலையும் சரி, மிகப்பெரிய ஒரு ரீச் வந்து இந்த படம் வந்து கொடுத்துருந்துச்சு. இந்த படத்தினுடைய பட்ஜெட் பார்த்தோம் அப்படின்னாக்கா 550 crore வந்து பட்ஜெட்டு. இந்த படம் இதுவரையில் வேர்ல்டு வைடாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 1250 crore வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் ஜப்பானில் மட்டும் 150 நாள் ஓடிருக்கு, வசூலையும் மிகப்பெரிய சாதனை வந்து புரிஞ்சிருக்கு. இந்த படம் வந்து ஃபாரின்லேயும் சரி, அதர் கண்ட்ரியில் எல்லா கண்ட்ரிலையுமே இதுவரையும் ஒரு 18 வகையான அவார்டுகளை வந்து வான் பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்த ரீசெண்டாக இப்போ இன்றைக்கி நடந்துகிட்ருக்க ஒரு அவார்டு என்ன அவார்டு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஹச்சிசிஏனா ஹாலிவுட் கிரிட்டிசிஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் வந்து 4 வகையான ஒரு அவார்டுகளை வந்து இந்த படம் வந்து குவிச்சிருக்கு. அது என்னென்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தோன்னாக்கா பெஸ்ட் ஸ்டன்ஸ் அண்டு பெஸ்ட் ஆக்ஷன், அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா பெஸ்ட் சாங்ஸ், கடைசியில் வந்து இன்னொரு அவார்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா பெஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அப்படிங்கிற கேட்டகரியில் 4 கேட்டகரியில் வந்து அவார்டு வந்து வான் பண்ணியிருக்கோம். இப்படி வான் பண்ணுற ஒரு ஹாலிவுட்டில் வந்து போயிட்டு இப்படி ஒரு அவார்டுகளை வாங்கி குவிக்கிற ஒரு படமாக வந்து இந்த RRR படத்துக்கு வந்து அதிக ஒரு புகழை வந்து சாரும். ஏன் அப்படின்னாக்கா ராஜ்மௌலி வந்து இந்திய சினிமாவே பெருமைப்படுத்துகிற விதமாக வந்து கொண்டு போயிட்டுருக்காரு. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த RRR திரைப்படம். இந்த RRR திரைப்படம் வந்து ஆஸ்காருக்கு வந்து நாமினேட் ஆகிங்கிறது குறிப்பிடத்தக்கது.